வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஏசி மோட்டார், சின்ன மோட்டார், லோ ஸ்பீடு மோட்டார், இதை வந்து நம்ம பத்தி பார்க்க போறோம். இது எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மோட்டரோட மாடல் வந்து சிங்க்ரனஸ் மோட்டார், 6 RPM, 5 to 6 RPM, கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷன் வேணாலும் கிடைக்கும். இதுல ரெண்டு டைரக்ஷன் கூட வர்ற மாதிரி கூட மாடல் இருக்கு. இந்த மோட்டர் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா, மைக்ரோவேவ் ஒன்ல டர்ன் டேபிளுக்கு யூஸ் பண்றாங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய டேபிள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குல்ல, ரொட்டேட்டிங் டேபிளுக்கு யூஸ் பண்றாங்க. ஏசியில வந்து கூலிங் ஃபின்ஸுக்கு நமக்கு அது ஃபின்னு மூமெண்ட்டுக்காக இது பயன்படுத்திக்கிறாங்க. இது ஸ்டெப்பர் மோட்டர் கூட பயன்படுத்துறாங்க. பழைய மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்க்ரனஸ் மோட்டர், ஏசி மோட்டருங்க. இது எப்படி சிங்கிள் ஃபேஸ்ல சிங்கிள் வைண்டிங்ல எப்படி இது வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இது மேக்னெட் ஏசி மோட்டர், இதுல மேக்னெட் தேவை. நார்மலா ஏசி மோட்டர், டிசி மோட்டர் தான் மேக்னெட் வேணும், இதுக்கு மேக்னெட் தேவை. இது சுத்துதான் பாக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளாக வந்து இதுல ஒட்டிக்கலாம். இப்ப நம்ம இதை வந்து ஏசியில ஆபரேட் பண்ணி பார்க்கலாம். இதே போல நம்ம ஏசியில வந்து ஒரு சப்ளைல கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்ப்போம். மறுபடியும் இதை அசம்பிள் பண்ணி திருப்பி ரன்னிங் கண்டிஷன்ல பார்க்கலாம். இப்ப நான் ஏசி 220 வோல்ட் கொடுக்க போறேன். பாத்தீங்களா, சுத்துற தெரியுதுங்களா? சோ இப்ப ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ல சுத்துது. இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி வேலை செய்யுது, அதோட வேலை செய்யற அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுல வந்து இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சும்மா பாக்குறதுக்காக தான், நீங்க ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா இதுக்குள்ள எப்படி வேலை செய்யணும்னு பாக்குறதுக்காக தான் பண்றோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு ஸ்லோ ஸ்பீடுக்காக. நம்ம இத எப்போதுமே இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணும்போது போட்டோ ஒன்று எடுத்து வச்சுங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். சோ ஏதாவது மறந்துட்டோம், ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அதை வந்து ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நான் ஒரு ஒரு பார்ட்ஸா நான் எடுத்து வச்சேன் கியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது வந்து ஆர்பிஎம் வந்து ஹை ஆர்பிஎம்ல சுத்தும் மோட்டர், அதை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இது. ஓகேங்க, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு. உள்ள இன்னொரு பிளேட் இருக்கு, சென்டர்ல ஒரு மேக்னெட் இருக்கு. மேக்னெட் இப்ப எடுக்க வராது, அந்த பிளேட் எடுத்துட்டு நம்ம எடுக்கலாம். பிளேட் எல்லாம் கேர்ஃபுல்லா எடுங்க, இந்த மாதிரி பெண்ட் ஆயிடாம. ஏன்னா பிளேட் எல்லாம் ரொம்ப மெல்லிசா கொடுத்துருக்குறாங்க. இந்த மோட்டர்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மோட்டர் கிடையாது, டாய்க்கு எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்படி ஒரு பிளேட்டை ஓபன் பண்ணியாச்சு. இந்த பிளேட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஃபின் இருக்கு, இதை பாத்துங்க. சரி, இந்த நேரத்தில் இந்த ஃபின் இந்த மாதிரி ஒரு எதுக்காக இந்த மாதிரி ஒரு 4 பிளேட் கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்றேன். இப்ப மேக்னெட்டை கழட்டிடலாம். மேக்னெட் இது மாதிரி இருக்கும். இந்த மேக்னெட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நார்மலா மேக்னெட் வந்து இந்த மேல இருக்கிற ஏரியா நார்த் போலாகவும் கீழே இருக்கிற ஏரியா சவுத் போலாகவும் வரும். பட் ஆனா இதுல அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு பாதியா பிரிச்சு இந்த சைடு வந்து நார்த் போல், சர்க்கம்ஃபரன்ஷியலா நார்த் போலாகவும் இந்த பக்கம் சவுத் போலாகவும் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மோட்டர் வந்து நமக்கு பெர்ஃபெக்டா வேலை செய்யும். ஏன்னா அந்த டிசைனை நீங்க பின்னாடி நான் வந்து தியரி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு வைண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வைண்டிங்கை எடுத்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, இது பாருங்க சிங்கிள் வைண்டிங் பாருங்க. இந்த காயில்ல ஒரே ஒரு வைண்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த வைண்டிங் கூட சர்க்கம்ஃபரன்ஷியல் எப்படி இருக்கு, நார்மலா மோட்டர்ல வந்து இந்த ஆங்கிள் தான் கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா மோட்டர்ல இந்த மாதிரி வைண்டிங் பண்ணிருக்காங்க. பட் இதுல எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் ஆச்சரியம். பட் நம்ம அதை வந்து நம்ம பிரின்சிபல் சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். இதுலயும் பாத்தீங்கன்னா 4 பிளேட் இருக்கு. இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா 4 பிளேட்ல வந்து 2 அகலமாகவும் 1 கம்மியாகவும் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. புரியுதுங்களா, கம்மியான டைமென்ஷன்ல இருக்கு. பட் இந்த பக்கம் பிளேட்ல பாத்தீங்கன்னா 4 ஒரே அளவுல இருக்கு. இந்த அளவு வித்தியாசம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதுல ஒரு காரணம் இருக்கு, அதுக்காக தான் நான் அதை காமிக்கிறேன். இந்த அளவு வந்து
டைரக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாக் வைஸ்ல சுத்தணும். இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், அதே மாதிரி இந்த பீஸ் வந்து இந்த சைட்ல இருக்கும். இந்த டைரக்ட் இந்த பொசிஷனை வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி ரைட் சைட்ல வச்சாங்கன்னா இது கிளாக் வைஸ்ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிடும். அதுதான் ஒரு மோட்டர்ல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மோட்டர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல பிரிச்சு பாருங்க. இந்த பிளேட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சைட்ல இந்த இதுல பாத்தீங்கன்னா நாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, புரியுதுங்களா? இதுல மட்டும்தான் இது பேஸ் பிளேட்ல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பட் இந்த பிளேட்னால என்ன வித்தியாசம் வருது, எப்படி ஒரு மோட்டர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணுதுங்கிறத பாக்கலாம். இப்ப நம்ம தியரி பார்த்துட்டு மறுபடியும் வந்து இதை நம்ம ஒரு விவாதித்துட்டு மறுபடியும் இதை அசம்பிள் பண்ணி நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து ஒரு அனிமேஷன்ல இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம ஒரு 3D அனிமேஷன்ல நம்ம இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு தியரி அனிமேஷன்ஸும் பார்க்கலாம். 3D அனிமேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆக்சுவலாக அது எப்படி அமைந்திருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் எளிதாக நம்மளால் பார்க்க முடியும். இதில் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய பிளேட்டில் நான் சொன்ன மாதிரி மேலே இருக்க பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நாலு இந்த மாதிரி ஒரு போல் கொடுத்துருக்குறாங்க. நாலு போலும் ஈவனாக இருக்குது. அதுக்கப்புறம் மேக்னெட் பார்த்தீங்கன்னா இதை போல் மேக்னெட் நார்த்து போலும் சவுத்து போலும் அமைஞ்சிருக்கும். இது மேல் பகுதியில் நமக்கு ஒரு கியர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. காயில் பார்த்தீங்கன்னா இதை போல் அமைந்திருக்கு. பாருங்கள், காயில் இதை போல் காயில் அமைந்திருக்கும். சிங்கிள் வைண்டிங் தாங்க, அது கூட வைண்டிங் வந்து சைடில் கொடுக்கல, போலில் கொடுக்கல, சுற்றி எல்லா போலையும் சுற்றி ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்க பிளேட்டு பார்த்தீங்கன்னா நாலு போல் இருக்குது, ஆனால் அதில் ரெண்டு போல் வந்து சிறியதாக இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், இந்த சிறியதாக இருக்கிறது தான் நம்ம திசையை குறிக்கிறது. இது இந்த இப்போ இது கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுது. இது கிளாக் வைஸில் சுற்றணும்னா இந்த போர்ஷனை கொஞ்சம் நகர்த்தி இந்த எண்டில் வச்சுருவாங்க. அதே மாதிரி அந்த போர்ஷனை லெஃப்ட் சைடு எண்டில் வச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் போகும். மேலே இருக்க ஏசியை மாற்றி கொடுக்கறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள், பாருங்கள் பார்த்தீங்களா, கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுது. ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் சுற்றும் பொழுது ஒரே டைரெக்ஷன் தான் சுற்றும். இதை நீங்கள் ஏசி மாற்றி கொடுத்தீங்கன்னா கூட இதை போல் தான் சுற்றும். இது ஒரே ஆர்பிஎம்ல தான் சுற்றும், ஏன்னா போல் எல்லாமே ஃபிக்ஸட் தான். இதிலிருந்து நம்ம கியர் ரேஷியோ போட்டு நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? இந்த மேக்னெட் இந்த போலில் இருக்கக்கூடிய மேக்னெட் மாறி மாறி வர்றதுனால தான் வருது. இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம அனிமேஷன்ஸில் பார்க்கலாம். இந்த அனிமேஷனில் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ளை எதுவும் கொடுக்கலை, கொடுக்காதும் பொழுது இந்த காந்தம் இந்த ரோட்டரை சுற்றலை. இருக்கக்கூடிய மேலே இருக்க கீழே இருக்க பிளேட்டு கூட நமக்கு நார்மல் தகடாக தான் இருக்குது, ஒரு காந்தமாக மாறலை, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதில் நம்ம 220 வோல்ட்டு நம்ம ஏசி இதில் கொடுக்க போகிறோம். இதில் கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் வைண்டிங் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வைண்டிங்கில் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த காயிலுக்கு மேல் புறமாக நார்த்து போலும் கீழ்ப்புறமாக சவுத்து போலும் இதை போல் 50 சைக்கிள் ஒரு செகண்டுக்கு 50 தடவை அது மாறி மாறி வரும். மேல் பக்கம் நார்த்து சவுத்து அவர் சவுத்து நார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரீக்குவன்சி ஏசி ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி இது மாறி மாறி நமக்கு போல் வரும். இப்போ மேல் பக்கமாக நார்த்து போல் வரும்பொழுது இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பிளேட்டு நார்த்து போலாகவும் கீழ்ப்பக்கமாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கவர் முழு கவரும் சவுத்து போலாக அமையும். ஒரு சைக்கிளில் ஆஃப் சைக்கிளில் ரெண்டாவது ஆஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இது சவுத்து போலாமல் இது நார்த்து போல மாறி மாறி வரும், புரியுதுங்களா? இது நார்த்து சவுத்து சவுத்து நார்த்து மாறி மாறி வரப்போகுது. இப்போ நம்ம அனிமேஷனில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த ஏசி ஆஃப் சைக்கிளில் வரும்போது பாதி ஆஃப் சைக்கிள் மேலே இருக்கிறது நார்த்து போலாகவும் பாதி ஆஃப் சைக்கிள் சவுத்து போலாம் மாறும். அதே போல் கீழே வரதும் ஆப்போசிட்டில் வருது. அப்போ இந்த போல் எல்லா போலும் ஒருங்கிணைந்து வரும்பொழுது ரைட் சைடில் பாருங்கள், அப்போ நமக்கு இருக்கக்கூடியது பார்த்தீங்களா ஒரு ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் நமக்கு சுற்றுது. சிங்க்ரோனஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்லிப்பு கிடையாது. இதில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம காயிலில் கொடுக்குறோமோ அதே வேகத்தில் இந்த ரோட்டரை சுற்றும். அதனால இந்த ரோட்டரை கரெக்டாக ஆர்பிஎம் நம்மளால் கணிக்க முடியும். அவங்க 5 RPM 6 RPM கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக 6 RPM தான் அது சுற்றும். நம்ம லோடுக்காக இது இதோட வேகம் குறையாது. இதில் எப்படி லோடு எடுக்கிறாங்கன்னா இதுலேருந்து கியர் ரேஷியோ போட்டு குறைக்கிறதுனால மெக்கானிக்கல் அட்வான்டேஜை பற்றி தெரியும் உங்களுக்கு. அதனால நமக்கு கியர் ரேஷியோ போட்டு இதில் அதிவேகமாக சுழலக்கூடிய சுழற்சியை குறைவாக பண்ணும் பொழுது நமக்கு லோடு பவர் வந்து டார்க் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். அதனால ஹெவி லோடு கூட இதில் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம மைக்ரோவே ஓவனில் இருக்கக்கூடிய பாத்திரம் சுழலக்கூடிய கிளாஸ் டேபிள் இருக்குங்களா, ரொட்டேட்டிங் டேபிளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோக ஏசியில் நம்ம கூலிங் ஃபின்ஸு பிளேடை வந்து நமக்கு ஆசிலேட் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய சிறிய பகுதியை இந்த பக்கமாக அமைத்துட்டோம்னா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்றும். ஏசியை மாற்றி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகாது. நம்ம சிறிது நேரத்தில் பார்க்கலாம், அதையும் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இந்த போல தான் இது வேலை செய்து.
இதில் வந்து சிங்க்ரனஸ்ன்னு நான் சொன்ன காரணம், அது வந்து இதில் இருக்க சுழற்சி ஏற்படுத்தக்கூடிய சுழலும் மின்காந்தம் சிங்க்ரனஸ் ஸ்பீடு, அதோட ஸ்பீடிலேயே இந்த ரோட்டரும் சொல்லுவதனால இதுக்கு பேர் சிங்க்ரனஸ் மோட்டர்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறிய மோட்டர், டாய் மோட்டர் தாங்க. நீங்களே ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும் பொழுதே உங்களுக்கு புரியும் அது எப்படி அமைந்திருக்குன்னு. ஆனால் நீங்கள் டைரெக்டாக எடுக்கும் பொழுது இந்த காந்தம் இது போல் பாதி பாதியாக அமைந்திருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. மேலே இருக்கக்கூடிய பிளேட்டில் இருக்கக்கூடிய போல்ஸ்னால தான் இந்த மோட்டர் இப்படி வேலை செய்துங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம நார்மலாக என்ன நினைப்போம்னா இந்த பிளேட்டை வந்து ஒரு கைடு மாதிரி, இதை அசம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு கைடாக தான் நம்ம கணிப்போம். ஆனால் அது தவறுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்துனேன். ஸோ இப்போ இதை போல் நம்ம வீடியோவில், ஃபியூச்சர் வீடியோவில் ஸ்டெப்பர் மோட்டர், சர்வோ மோட்டர் எல்லாமே பார்க்க போகிறோம். எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி வேலை, இதுக்கு டிரைவர் தேவையில்லைங்க, டைரெக்டாக ஏசி 220 வோல்ட் கொடுக்கலாம். அதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்டு. இது நீங்கள் டாய் மோட்டரை எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ரொம்ப விலை கம்மி தான், ஒரு 250 ரூபீஸ் தான் இருக்கும். இது எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் ஆன்லைனில் கூட கிடைக்கும். நீங்கள் ஒன்று முடிந்ததுன்னா இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு. இதை போல் சிறிய சிறிய மோட்டர் நிறைய, நியூ இனோவேஷன்ஸ் நிறைய மோட்டர்ஸ் இருக்குது. அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து விரிவாக நம்ம இதை பற்றி விவாதிக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த மோட்டரை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி அசம்பிள் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் நம்ம அனிமேஷன்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு தியரி பார்த்தோம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம இப்போ பாக்ஸ் அப் பண்ணலாம். அசம்பிள் பண்ணும்பொழுது எப்படி பண்ணலாம்னு பாருங்கள். முதலாவதாக இந்த பாட்டம் பிளேட் எடுத்துக்கலாம். பாட்டம் பிளேட்டில் இந்த காயில், இந்த சிங்கிள் காயிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது தான் கடைசியாக கலட்டணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த இருக்கக்கூடிய பிளேட்டெல்லாம் நமக்கு உள்பக்கமாக வர வேண்டும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த பிளேட்டு நாலு, நான் சொன்ன அந்த நாலு போல் இது தான், இங்கே இருக்கக்கூடிய நாலு போலை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா மேக்னெட்டை போட்டுடலாம். இந்த மேக்னெட் மேலே கியர் இருக்கு, கியர் மூலியமாக நமக்கு மேலே இருக்க டிரைவ் வரும். இந்த மேக்னெட் வந்து நான் சொன்ன போல மேல் பகுதி கீழ்பகுதி மாதிரி பிரிக்காமல் சைடில் பிரிச்சிருப்பாங்க. பாதி ஆஃப் வந்து நார்த் போலாகவும் சவுத் போலாகவும் பிரிச்சிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பெரிய கியர் மாட்டிக்கலாம். இருங்க, இந்த பிளேட்டு மாட்டணும். இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் நாலு போல் இருக்கு. இந்த போல் நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, இதை போல சீட் ஆகிடும். இதுக்கப்புறம் பெரிய கியர், முதலாவதாக பெரிய கியரம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க இதில் வந்து இந்த கியர், இந்த கிரீன் கலர்லேருந்து இந்த ஒயிட் கலர் கியருக்கு நமக்கு கிடைத்திருது. அப்புறம் இந்த பெரிய கியரை மாட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த சின்ன கியர் போட்டுக்கலாம். ரொம்ப எளிதாக போட்டுடலாம், ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது கடைசியாக இந்த கியரை வந்து நம்ம இதில் செட் பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த பிளேட்டை வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இந்த பின்னை வந்து நல்லா வளைச்சு விட்டுருங்க. இப்போ நான் வளைக்கல, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம செய்யலாம். இதை போல மோட்டர்கள் நிறைய, சின்ன சின்ன மோட்டர்கள் இருக்கு. இது சுத்துதான் பார்க்கறதுக்காக இந்த டேப்பை நான் ஒட்டிடுறேன். சின்ன சின்ன மோட்டார்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்லுவோம், சர்வோ மோட்டார் சொல்லுவோம். இன்னும் வரப்போற வீடியோக்களில் ஒன் பை ஒன்னா நம்ம அந்த மோட்டரோட எப்படி இயங்க வைக்கிறது, சர்வோ மோட்டார் ஸ்டெப்பர் மோட்டர்லாம் டிரைவர் இல்லாம நம்ம வேலை செய்ய வைக்க முடியாது. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சுத்துதுங்களா, ரொம்ப எளிதாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஆனால் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இதோட தியரி தெரியலைன்னா இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதில் ரெண்டு டைரக்ஷன் போட்டிருக்காங்க, கவுண்டர் கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்னு. எதில் டிக் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ், இது கவுண்டர் கிளாக். நீங்கள் கிளாக் வைஸ் வேணும்னா கிளாக் வைஸ் மோட்டர் தான் வாங்கணும். இதை நீங்கள் உள்ளே பிரித்து கிளாக் வைஸாக மாற்ற முடியாது.
அதை புரிந்து கொள்ளுங்க. அதனால நீங்க மோட்டர் செலக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த டைரக்ஷன் பேர்னுங்கிறத பாருங்க. இப்ப இந்த ஏசியில வந்து நான் இதை மாத்தி கொடுத்தா டைரக்ஷன் மாறும்னு சில பேர் நினைப்பீங்க, ஆனா நீங்க மாத்தி கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தான் ஓடும். வேணும்னா நான் அதையும் காமிச்சிடறேன். இப்ப பாருங்க, இந்த ஒயரை எடுத்துட்டு இந்த ஒயரை மாத்தி கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப ஆன் பண்ணுவோம். பாருங்க ஒரே டைரக்ஷன் தான் ஓடுது, புரியுதுங்களா? ஒரே டைரக்ஷன், கவுண்டர் கிளாக் வைஸ் தான் ஓடுது. ஸோ மாத்தி கொடுத்தா இது மாதிரி வேலை செய்யும்னு அவங்க நீங்க தப்பா கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இதோட தியரி பிரகாரம் நான் சொன்ன மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த பொருளோட பிளேட்டை இடம் மாத்தி வைக்கிறது மூலியமா தான் நமக்கு இது மாறி வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு இதை பத்திய டவுட் கிளியரா இருக்கும். இன்னும் ஃபியூச்சர் வீடியோல சர்வோ மோட்டர், ஸ்டெப்பர் மோட்டர் இது ரெண்டும் பயன்படுத்தக்கூடிய விதங்கள், அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, எப்படி டிரைவர் எப்படி வந்து செக் பண்ணலாம், நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்ங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.